கொரோனாவை எதிர்த்து நடக்கும் போராட்டத்தில் மருந்து வணிகர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்க பொருளாளர் தியாகசுந்தர் தெரிவிக்கிறார். கொரோனாவால் உங்கள் தொழில் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது? வியாபாரத்தில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்களை சொல்லுங்கள். தொழில உங்களுக்கு உயிர் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. டெய்லி நாங்க வந்து பேஷண்ட் கூட காலையில இருந்து ராத்திரி வரையும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொருட்கள் கிடைக்கிறதுல அந்த லிங்க் அங்கங்கே பிரேக் ஆகுது. உயிர் காக்கும் மருந்துகள் ஓரளவுக்கு கிடைச்சிருது, அதுக்கடுத்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து சேர மாட்டேங்குது. இதனால் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பொருள் இப்போது சானிடரி நாப்கின்ஸு, பேம்பர்ஸு, ஹக்கீஸு, ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு, குழந்தைங்களுக்கு பால் பவுட்ரு, கஞ்சி மாவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது, சப்ளை கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமும் வந்து அத்தியாவசிய பொருட்களில் கொண்டு வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கும் எங்களுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வியாபாரமும் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, ஒன் தேர்ட் தான் நடக்குது. ஆனாலும் நாங்கள் வந்து கரண்ட் பில் கட்டி தான் ஆகணும், வாடகை கொடுத்து தான் ஆகணும், சேலரி கொடுத்து தான் ஆகணும், டேக்ஸ் கட்டி தான் ஆகணும், ஆடிட்டருக்கு அக்கௌண்ட்டுக்கு காசு பே பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ சிரமம் சிக்கல் இருக்க தான் செய்யுது. இது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை. லேபர்ஸ் வரதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு கடையிலேயும் ரெண்டுலேருந்து மூணு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. ஒரு சில கடையில் ஒரு சில பணியாளர்கள் ஒன்று ரெண்டு பேர் வேலை செய்வாங்க. அவங்க வந்து இப்போ இந்த இஷ்யூஸ்க்கு பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க, வீட்டில் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அவங்கள. ரெண்டாவது வந்து போகிறதுக்கு சிரமமாக இருக்குது, ஆட்டோ இல்லை, பஸ் வசதி இல்லை, நிறைய பேர் பைக் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனாலும் நாங்கள் கடை நடத்தி தான் ஆகணும். அதுக்காக அவங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்குது. பைக்கு, டூ வீலர் அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு டிஃபன், இப்போ காஃபி டிஃபன் சாப்பிட்றது கூட ஒரு டீ கடை ஹோட்டல் எதுவும் இல்லை, அதெல்லாம் கூட நாங்களே வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே காலையிலேருந்து ராத்திரி வரையும் எங்கள் வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்குது. வந்து சுகாதாரத்துறை, மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் அறிவுறுத்தலில் நாங்கள் வந்து ஒன்று ரெண்டு வேலை கூட, ஈவன் பேராஸ்டமால் கூட வந்து பப்ளிக்ஸ் கொடுக்கறதில்ல. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்ஸ் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. என்ன இது இவ்வளோலாம் கொடுத்துருந்தேன், இப்போ திடீர்னு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க, கோபமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் சமாளித்து போராடி தான் அந்த சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொழிலில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையை எப்படி சமாளித்து வரப்போகிறீர்கள்? இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதோட நிறைய ஏற்கனவே 10 மணி நேரம் 11 மணி நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா. இதுக்காக நாங்கள் வந்து இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி வச்சாதான் வந்து இந்த நஷ்டத்தை வந்து ஈடு செய்ய முடியும் அப்படின்றது எங்களோட கருத்து. தற்போது ஏற்பட்டிருக்கும் நஷ்டத்தில் இருந்து மீண்டு வர என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்லாம் வந்து அத்தியாவசிய பொருளில் கொண்டு வரணும், அந்த மாதிரி டிமாண்ட்ஸ் வரக்கூடாது. இந்த மாதிரி பேரிடர் நேரங்களில் வந்து மருந்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஜென்ரல் திங்ஸ், குழந்தைங்களுக்கு பால் பவுட்ரு, கஞ்சி மாவு, லேடிஸு சானிடரி நாப்கின்ஸ் இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருட்களில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுவும் வந்து மருந்து மாதிரி எங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் வந்து வலியுறுத்துறோம். வந்து தொழில் மீண்டும் பழைய நிலைக்கு வர அரசும் மக்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள்? மக்கள் வந்து சமூக இடைவெளியை பின்பற்றி மாஸ்க் போட்டுட்டு வந்து கடைக்கு வந்தால் போதும். ஆன்லைனில் வாங்காமல் சின்ன சின்ன பெட்டி கடைகள்லாம் மருந்து வாங்கறத தவிர்க்கணும் கண்டிப்பாக. தகுதியான மருந்தாளுநர் இருந்து கடை நடத்துகிற எங்களை மாதிரி மருந்தகங்களில் மட்டும் மருந்தை வாங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மக்களுக்கு. அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனை வந்து அனுமதிக்கக்கூடாது கண்டிப்பாக. இதை நாங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். இதை வந்து தடை பண்ணணும், முற்றிலும் தடை பண்ணணும். ரெண்டாவது பெட்டி கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற மருந்துகளை வந்து அவங்க கை கிடைக்காத அளவுக்கு சட்டத்தை மாற்றி அமைக்கணும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் பாதுகாப்பு இல்லை, அதனால் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கு கொடுக்குற மாதிரி இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் எடுத்தால் கூட, கொரோனா டெஸ்ட் எங்களை மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எடுத்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்கள் அசோசியேஷனில், 2-3 பேர் இறந்தும் கூட இருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் அரசுக்கு வைக்கிற பெரிய கோரிக்கை. கொரோனா போரில் சமூக அக்கறையுடன் என்ன செய்திருக்கிறீர்கள்? இப்போ அரசாங்கம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம்ம கடைக்கு வர கொரோனா அறிகுறியுடன் வருகின்ற, அதாவது சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸோட பேஷண்ட் வந்தாலுமே அவங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி, டீட்டெயில்ஸ் மீன்ஸ் அவங்களோட அட்ரஸ், பேர், ஃபோன் நம்பரு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு மெயில் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போது அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சில டாக்டர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் மக்களுக்கு இலவசமாக வந்து கன்சல்டேஷன் கொடுக்குறாங்க. நிறைய கிளினிக்ஸ் பொதுவாக இல்லாததுனால ஃபோன்லேயே வந்து கேட்டு கொடுக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் அரசாங்கம் எங்ககிட்ட கொடுத்து நாங்கள் அதை மக்களுக்கு வந்து டெய்லி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்டை வந்து நாங்கள் கடையில் ஒட்டி வச்சு வரவங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அப்புறம் பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சானிடைசர்ஸ் மாஸ்க் இதெல்லாம் கொடுக்கணும். கடைக்கே வராங்க, அதில் வயசான ஒருத்தர் ரெண்டு பேர் மாஸ்க் இல்லாமல் வருவாங்க, ஃப்ரீயாக இருந்தாங்க மாஸ்க் போட்டுக்கோங்க, உடனே காசு கொடுத்து வாங்கினா அவங்களுக்கு மனசு வராது, சரி நம்ம மாஸ்க் கொடுத்து இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அரசாங்கம் வந்து எங்களையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு எங்களுக்கு இன்சூரன்ஸு இல்லை இந்த மாதிரி கரண்ட்டு பில்லு இல்லை டேக்ஸ் எக்ஸம்ஷனு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா எங்கள் தொழிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.